மொழி குருமொழி. நாம் விருப்பத்திற்கும் உண்மையான அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் ஐ லைக் யூ என்று சொல்லுகிறோம், ஐ லவ் யூ என்று சொல்லுகின்றோம். ஐ லைக் யூ என்பதற்கும் ஐ லவ் யூ என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பொருளை விரும்புகின்ற பொழுது அந்த பொருளை தன்மையப்படுத்திக் கொள்ளத்தான் அந்த பொருளை விரும்புகின்றோம். ஒரு பொருளை நேசிக்கின்ற பொழுது, அன்பு காட்டுகின்ற பொழுது அந்த பொருள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. உதாரணத்திற்கு ஒரு மலர் மீது விருப்பம் என்றால் மலரை பறிக்க முற்படுவோம். ஒரு மலர் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்றால் அந்த மலரை வளர்க்க அந்த மலரை தண்ணீர் ஊற்றி அதை வளர்ப்போம். ஆகவேதான் இன்றைய காலகட்டத்திலே ஆழ்ந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது எங்கோ ஒரு காலத்தில் எங்கோ ஒரு இடத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற இந்த அக வளர்ச்சி, அந்த அக வளர்ச்சியினால் ஏற்பட்ட அந்த பண்பு வளர்ச்சி அவருக்கு பிறகு வருபவர்களிடமும் தொடர்ந்து வருகிறதா என்றால் அந்த அக வளர்ச்சி சிறிது சிறிதாக குறைந்து முடிவிலே அந்த அகப்பண்புகளே இல்லாமல் போகிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு தவத்திலே நான் உணர்வாளர் என்றால் உணர்வாளருக்கு உரிய பண்புகள் என்னிடம் இருக்கிறதா. ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அக வளர்ச்சி நான் சரியாக இருக்கிறேனா, வேறு யாரை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மெய் உணர்வு உடைத்த நான் ஒளிபெற்ற ஆன்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒளிபெற்ற ஆன்மாவாக நான் இருக்கிறேனா, அந்த ஆன்மாவினுடைய குணங்கள் என்னிடம் இருக்கிறதா, அந்த குணங்களை நான் ஒவ்வொரு நேரத்திலும் நான் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் நான் அதை பயன்படுத்துகிறேனா, நான் அதுவாக இருக்கிறேனா என்று நாம் சிந்திக்க சிந்திக்க அந்த சிந்தனையில் தெளிவு ஏற்பட்டு நாம் அதுவாகவே மாறுவோம்.